எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குன்னு உங்களை உணர வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஒரு பிரமாணத்தை பேசின போதும். நான் சொல்லுவாங்க, கண்ணை இமைக்காமல் நீங்கள் மூணு நிமிஷம் பார்க்கணும். நீங்கள் பார்க்கலனா, நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இமைச்சிட்டிங்கன்னா அப்படின்னா, இந்த மூணு நிமிஷத்தில் நீங்கள் எல்லாருமே கண்ணை என்ன செஞ்சுருங்க, இமைச்சிருங்க. வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் போவீங்க, நான் ஒரு பாவி. அப்போ வர்றவனெல்லாம் பாவியாக்கி அனுப்புறது தான் நிறைய பேருக்கு வேலை இருக்குது. ஆனால் கிறிஸ்து உன் பாவத்துக்கான கரையத்தை செலுத்தி தீர்த்தார். பிரசங்கிக்கப்பட வேண்டியது பிரமாணம் அல்ல, பிரசங்கிக்கப்பட வேண்டியது சிலுவை மரணமாக இருக்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். ஸோ பிரமாணம் உள்ளே நுழைந்த போது நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் என்று பார்த்தால் பாவத்தினாலே அவன் இன்னும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப திரும்ப இப்போ சபைக்குள்ளே பிரமாணத்தை பேசினா என்ன நடக்கும், என்ன நடக்கும்? பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் ஆதாம் மேலே பாவத்தின் கீழே விற்கப்பட்டாங்கல்ல, இவங்ககிட்ட பிரமாணத்தை கொடுத்தவொன்னே என்ன நடந்துச்சு? சார், பாவத்தை பிரசங்கிங்க, பாவத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லுகிற அருமையான போதகர்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவனிடத்தில் பாவத்தை பிரசங்கிப்பதினால் நிலைமை இன்னும் மோசமாகிறது. கிறிஸ்து வரும் வரைக்கும் ஒருத்தனும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகல. அந்த நேரத்தில் போய் பிரமாணத்தை உள்ள விட்ட உடனே 900 வருஷம் வாழ்ந்தவன் 80 வருஷம் ஆயிட்டான். இப்போ என்னன்னா, இவன்ட்ட பாவத்திலேருந்து விடுதலையை கொடுக்காம பிரமாணத்தை பேச 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 அவன் சொல்கிறான், பிரமாணம் வருவதற்கு முன்னாடி நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன், சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகத்தர அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஏ படத்தை போகிறா தலைவா அப்படின்னு உள்ளே வந்தவன் அப்படியே காத்து பிடிக்கிட்டான். இப்போ இவனுக்கு தேவை பிரமாணத்தை பேசுவதா? பிரமாணத்தை பேசுனா விடுதலை ஆகாதவன்ட்ட பேசுனா நிலவரம் ரொம்ப மோசமாகும். ஆயிருக்கா உண்மையா இல்லையா பிரதர்? ஆமாம், நம்ம தவறுகளாக இருந்தப்போ அவர் கெட்டவர், அவர் மீது சாபம் இருக்கிறது, அவருக்கு பின்னாடி ஒரு பிசாசு நிற்குது, உனக்கு பின்னாடி ஒன்று நிற்குது, இப்படியே சொல்லி நம்மளை டோட்டலாக சர்ச்சுக்கே வரவிடாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர்கள் பாவத்தில் இருக்கிறவனுக்கு பிரமாணத்தை பேசினபடினால் நிலவரம் மோசமானது. அதெல்லாம் பெரிய பாவங்கள் செய்தவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களை வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவை பாவத்துக்கு உயிர் கொடுக்கிற பிரமாணம் அல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குன்னு உங்களை உணர வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஒரு பிரமாணத்தை பேசினா போதும். இப்போ நான் சொல்லுவாங்க, கண்ணை இமைக்காமல் நீங்கள் மூணு நிமிஷம் பார்க்கணும். நீங்கள் பார்க்கலனா, நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இமைச்சிட்டிங்கன்னா அப்படின்னா, இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே கண்ணை என்ன செஞ்சுருவீங்க, இமைச்சிருவீங்க. வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் போவீங்க, நான் ஒரு பாவி. உங்களால் செய்ய முடியாத பேசிட்டேன்னா, நீ போகும்போது நான் ஒரு பாவி, நான் ஒரு கழுதை குட்டி அப்படியே போயிரு. அப்போ வர்றவனெல்லாம் பாவியாக்கி அனுப்புறது தான் நிறைய பேருக்கு வேலை இருக்குது. ஆனால் கிறிஸ்து உன் பாவத்துக்கான கரையத்தை செலுத்தி தீர்த்தார். பிரசங்கிக்கப்பட வேண்டியது பிரமாணம் அல்ல, பிரசங்கிக்கப்பட வேண்டியது சிலுவை மரணமாக இருக்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நியாயப்பிரமாணம் நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் வந்து ஒருத்தர் சொன்னார், வந்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று இருக்கு. எப்படி சார் நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சிருச்சு நீங்கள் சொல்லலாம்? நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் ஒளிந்து போவதில்லை. அநேகர் பிரசங்கிக்கிறாங்க நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுன்னு, இல்லை அது ஒரு எழுத்து கூட விழாது. அன்புக்குரியவர்களே, எப்போதும் வசனத்தை முழுவதுமாய் வாசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்துள்ள எல்லாம் நிறைவேறும் வரைக்கும், முக்கியமான வார்த்தை, அதில் இருக்கிற எழுத்து ஒன்றாய்களும் ஒளிந்து போவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவேறிடுச்சுன்னா ஒளிஞ்சு போயிருன்னு அர்த்தம், நிறைவேறிடுச்சுன்னா ஒளிஞ்சு போயிருன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று என்ன திருங்கள், நான் நிறைவேற்றவே வந்தேன்றார். உன்னை அதை பிடிச்சிக்கிறான் அவன், இவன் அதை பிடிச்சிக்கிறான், அவன் நெகட்டிவ் சென்ஸில் வரான் வந்து பார்த்தீங்களா, அவரே அழிக்க வரல சார், நிறைவேற்ற தான் சார் வந்திருக்கிறாரு, ஸோ நீங்களும் நிறைவேற்றணும் சார் அப்படின்னு வரான். இல்லை சார், அவர் ஏன் நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார் தெரியுமா?
அவர் அங்கே சொன்னார், நிறைவேற்றுற வரைக்கும் ஒழியாதுனாரு, அதை ஒழிக்கிறதுக்காக நான் நிறைவேற்றுறேன். அவர் நிறைவேற்றியதனுடைய விளைவே ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தான். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், தெரியாதவங்களை சொல்கிறேன், பானை உடைக்கும் போட்டியிலே பானை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? ஒருத்தன் உடைக்கிற வரைக்கும். மோசே வந்தான் உடைக்க முடியல, சாமுவேல் வந்தான் உடைக்க முடியல. பக்கத்தில் இருக்க மாமியார் மண்டையை தான் என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. மாப்பிள்ளை மாமியார் எந்த பக்கம் இருக்குது தெளியாக காட்டு, அப்படியே நேராக போய் மண்டையை போட்டுறேன். எவனுமே பானையை உடைக்கலை. கர்த்தர் சொன்னார், பானை உடையிற வரைக்கும் பானை இருக்குண்டானார். இயேசு வந்தார், ஆமே நிறைவேற்றினார், உடைச்சார், முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், அவர் முடித்தனால இனிமே அங்கே நியாயப்பிரமாணமே இல்லை சார், இல்லை சார். இப்போ நமக்கு இருக்கிறதுலாம் அன்பின் பிரமாணம் தான். அன்பினால் மூவ் பண்ண போகிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாது போனால் எல்லாம் அன்பின் அடிப்படையில் தான் கடந்து செல்கிறோம்.